வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தட்டைக்கால் நாவாய் பூச்சி தாக்குனா எப்படி இருக்கும், அதை நம்ம எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி பூச்சி எல்லாம் கடற்கரை பக்கமாக இருக்கிற தென்னை மரத்தில் தான் அதிகமாக தாக்கும் பார்த்துருங்க. அதுவும் முக்கியமாக கேரளாவில் இந்த மாதிரியான நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் பார்த்துருங்க. பூச்சிகள் அப்படின்னு சொல்கிற நிம்பு எனப்படும் இளம்பூச்சிகள் வந்து குறும்பியை தாக்கி அதில் உள்ள இளநீரை உறிஞ்சி எடுத்துகிறோம் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் புள்ளி வெட்டத்திற்கு கீழே சிறு கொட்டை போன்ற தடிப்பை ஏற்படுத்திடும் பார்த்துருங்க. பாதிக்கப்பட்ட காய்களில் வெடிப்பு பகுதிகள் தோன்றி அதன் உரிமட்டையை வீணாக்கி விடும் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் பிசின் போன்ற திரவம் வந்து வெடிப்பு வழியாக கசிய ஆரம்பிக்கும். அதோடு தேங்காய்களில் பருப்பு இஞ்சி வெறும் காயாக மாறுறோம் பார்த்துருங்க. தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பயன்படுத்த முடியாது அந்த தேங்காய், ஏன்னா அதனோட பருப்பு அளவு வந்து நமக்கு ரொம்ப குறைஞ்சிரும். இந்த பூச்சிகளோட தாக்குதல் அதிகரிக்கும் போது குறும்பைகள் வந்து அதிகமாக உதிர்ந்து விடும். மேலும் முதிர்ந்த காய்களின் தரமும் நமக்கு கெட்டு போயிடும் பார்த்துருங்க. இதோட குட்டி பூச்சிங்க எல்லாம் பழுப்பு கலரில் தான் இருக்கும். இதோட வாழ்நாள் அப்படின்னு பார்த்தா ஒரு மாத காலம் தான் மட்டுமே. ஆனால் அதுக்குள்ளே இந்த தென்னங்காய்கள் மற்றும் குறும்பைகளை மிக அதிகமாக சேதப்படுத்துகிற மாதிரிங்க. இதனை வந்து ரசாயன முறையில் கட்டுப்படுத்த தென்னை மரத்தை வந்து நன்கு கவனித்து வளராத இளம் புழுக்கள் அதில் ஏதாவது இருந்துன்னா அதை எடுத்து சேகரித்து நம்ம அழிச்சிடணும். மோனோக்ரோட்டோபஸ் மருந்தை 10 மில்லியை 1 லிட்டர் தண்ணீருடன் சேர்த்து 45 நாட்கள் இடைவெளியில் 3 முறை நம்ம வந்து வேர்கள் மூலம் செலுத்தலாம் பார்த்துருங்க. இப்படி செலுத்தும் போதும் இந்த நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் கார்பரில் மருந்து 2 கிலோவை வந்து 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்தும் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். மேலும் டைக்ளோரோஸ் மருந்து 2 மில்லியை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலமும் நம்ம வந்து இந்த நோயை கட்டுப்படுத்திடலாம் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் 0.1% கார்பரில் கரைசலை நம்ம வந்து கொண்டை பகுதியில் உள்ள புதிதாக மலர்ந்த பெண் பூக்கள் மீது நம்ம தெளிக்கணும் பார்த்துருங்க. அப்போ தெளிக்கும் போது வந்து நமக்கு அந்த இளங்காய்களில் வந்து இந்த தட்டைக்கால் நாவை பூச்சி தாக்குதல் ஏற்படாது பார்த்துருங்க. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மருந்தை வந்து முற்றிய காய்கள் மற்றும் ஓலைகள் மேலே வந்து படாத தெளிக்கணும் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தை வந்து மத்தியான நேரத்தில் இந்த மருந்தை தெளிப்பதால் தென்னையின் கருவுறுதலுக்கு உகந்த தன்மை செய்யும் பூச்சிகள் கொல்லப்படுவதை நம்ம தவிர்க்கலாம் பார்த்துருங்க. அதாவது இந்த மருந்தை வந்து காலையிலேயோ அது மட்டும் இல்லாமல் சாயங்காலமோ இந்த மருந்துகளை தெளிக்கக்கூடாது பார்த்துருங்க. எதுக்கு தெளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நமக்கு வந்து தென்னை மரத்தில் வந்து மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியம் பார்த்துருங்க. மகரந்த சேர்க்கை ஏற்படலைன்னா நமக்கு வந்து தென்னை வந்து குறும்பை உதிர்வு வந்து அதிகமாகிடும் பார்த்துருங்க. அதனால் இந்த மருந்து ரசாயன மருந்துகளை நம்ம இதுக்கு மே தெளிக்கும் போது அதில் வந்து இந்த நன்மை செய்யக்கூடிய தேனீக்கள் மற்றும் மண்டுகள் இதெல்லாமே உட்காராது பார்த்துருங்க. அதனால் நமக்கு இதன் மூலமாகவும் குறும்பை உதிர்வு வந்து அதிகமாகிடும் பார்த்துருங்க. அதனால் எப்போதுமே நம்ம இந்த மாதிரியான ரசாயன மருந்துகளை தெளிக்கும் போது மத்தியான நேரத்தில் மட்டும்தான் தெளிக்கணும் பார்த்துருங்க. இந்த மாதிரி சமயங்களில் தேனீக்கள் வந்து தேன் எடுக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் நமக்கு இந்த மாதிரியான சமயங்களில் மருந்து தெளிக்கும் போது பாதிப்பை ஏற்படுத்தாது பார்த்துருங்க. இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு பக்கத்தில் உள்ள மரங்களையும் காட்டுறேன். இதோ பாருங்கள் எப்படின்னா, நம்ம வந்து எப்போவுமே கவனிக்க வேண்டியது நாவாய் பூச்சி தாக்குதல் வந்து எப்படி நமக்கு தெரியும் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரியும். இந்த மாதிரியான தாக்குதல் இருந்தாலே இதுதான் நாவாய் பூச்சி தாக்குதலோட அறிகுறி பார்த்துருங்க. இந்த மாதிரி தாக்குதல் இருந்தால் தான் நம்ம வந்து இப்போ நாங்கள் சொன்ன ரசாயன மருந்துகளை எல்லாம் பயன்படுத்தணும் பார்த்துருங்க. அதாவது இந்த மாதிரியான இளநீரில் நமக்கு இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் போது இதை நம்ம வியாபாரத்துக்கு அனுப்பி வைக்கும்போது அதில் அவங்க பார்த்துட்டு இந்த இளநீரோட தரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் இந்த இளநீரை நாங்கள் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்துருங்க. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரியான மருந்துகளை வந்து ரசாயன முறையில் நம்ம மருந்துகளை வந்து வேர் மூலம் கட்டி விடுறது, அது மட்டும் இல்லாமல் மேலே தெளிக்கிறது, இப்படி தெளிக்கும் போது அந்த இளநீரோட தரம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இதோ பாருங்கள் இளநீர் வந்து இந்த மாதிரியான எந்த வித ஷேடும் இல்லாமல்
பளபளன்னு இருக்கணும் பார்த்துருங்க. இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த இளநீரை சந்தைக்கு அனுப்பி வைக்கும் போது முழுமையான விலை கிடைக்கும் பார்த்துருங்க. இந்த மாதிரியான இளநீரை நம்ம அனுப்பி வைக்கும் போது இந்த இளநீரை காட்டியும் இந்த இளநீருக்கு நமக்கு வந்து விலை ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க பார்த்துருங்க. அதனால் எப்போவுமே நம்ம வந்து வியாபாரத்துக்கு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தும் போது நம்ம அதை வந்து ரசாயன முறையில் பயன்படுத்தலாம். இதே இது நம்ம வீட்டு தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இதெல்லாம் வந்து பெரிய பாதிப்பு கிடையாது பார்த்துருங்க. ஏன்னா நம்ம வந்து வியாபாரம் செய்யலை, வீட்டு தேவைக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இதை நம்ம தாராளம் பயன்படுத்தலாம். இப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ள குலைகளையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துருங்க. இதுவுமே நாவை பூச்சி தாக்குதல் எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். இதோ பாருங்கள், இதில் நாவை பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக தான் ஏற்பட்டிருக்கு. இந்த இளநீர் வெடிப்பு கூட ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து வேர் மூலமாக மோனோக்ரோடோபஸ் மருந்தை கெட்டி விட்டாச்சுன்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான இந்த நோய் தாக்குதல் வந்து ஏற்படாது. இதில் இதுக்கு அடுத்தது வரக்கூடிய பாலைகளில் எல்லாமே இந்த நோய் தாக்குதல் முற்றிலுமாக குணமாயிரம் பார்த்துருங்க. பாருங்கள், நான் இது தென்னை மரத்தை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன நோய் தாக்குதல்லாம் இந்த தென்னை மரங்களில் ஏற்பட்டுருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த கோடையில் இந்த மரம் வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு பார்த்துருங்க தண்ணி இல்லாமல். அதனால தான் இதனுடைய வளர்ச்சியும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பார்த்துருங்க. நாங்கள் இதுக்கு தென்னை மரத்துக்கு ஊடு பயிராக பாவைக்க பயிரிட்டுருக்கோம் பார்த்துருங்க. இது நட்டு ஒரு 20 நாள் போல் ஆச்சு. என்ன 90வது நாளையில் நமக்கு வந்து காய்ப்பு திறனுக்கு வந்துடும் அந்த பாவைக்காய். இப்போ இந்த வீடியோவில் நம்ம தென்னையை தாக்கும் நாவாய் பூச்சி தாக்குதல் எப்படி இருக்கும், அதை நம்ம ரசாயன முறையில் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். நன்றி.